வணக்கம். தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலையறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான கடைசி தேதி மீண்டும் நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் செயல்பட்டு வர அரசு கலையறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் May 6 20 தேதி வரைக்கும் ஆன்லைன் வாயிலாக பெறப்பட்டு வந்த சூழலில் பின்னாடி அந்த தேதி May 24 வரைக்கும் நீட்டிப்பு செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் சம்பந்தப்பட்ட கல்லூரிகளில் கவுன்சிலிங் நடைபெற்றது. இப்போ நடந்து முடிந்த கவுன்சிலிங் நிலவரப்படி அரசு கலையறிவியல் கல்லூரிகளில் 63% இடங்கள் மட்டுமே நிரம்பியிருப்பதால் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க மாணவர்கள் அரசு கலையறிவியல் கல்லூரிகளில் சேர்வதற்கு மீண்டும் விண்ணப்பிக்கலான அந்த தேதி நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கு. இதன்படி அரசு கலையறிவியல் கல்லூரிகளில் சேருவதற்கான கடைசி தேதி வர 5 வரைக்கும் நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கு. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் மொத்தமாக 5 இடங்களில் அரசு கல்லூரியானது செயல்பட்டு வருது. இந்த 5 கல்லூரிகள்லையுமே வந்து சில சீட் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல பார்க்க போகிற கல்லூரி அரசு கலையறிவியல் கல்லூரி சாத்தூர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஏ தமிழ் 21 சீட், பிஏ இங்கிலீஷ் 43 சீட், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் 55 சீட், பிகாம் 17 சீட் வேக்கண்ட்டாக இருக்குது. அடுத்தது அரசு கலையறிவியல் கல்லூரி திருச்சுழி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஏ தமிழ் 4 சீட், பிஏ இங்கிலீஷ் 44, பிகாம் 26, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி 21, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 14, இதெல்லாம் வேக்கண்ட்டில் இருக்குது. இப்போது அடுத்தது அரசு கலையறிவியல் கல்லூரி அருப்புக்கோட்டை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஏ தமிழ் 30, பிஏ இங்கிலீஷ் 48, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் 48, பிகாம் 15. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அரசு கலையறிவியல் கல்லூரி ஸ்ரீவில்லிபுத்தூர். இந்த கல்லூரியில் வந்து மொத்தமே வந்து 2 கோர்ஸில் தான் வேக்கண்ட் இருக்கு. அது என்னென்னா பிஏ இங்கிலீஷ் 14 சீட் இருக்கு, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் 45 சீட் இருக்கு. அடுத்தது அரசு கலையறிவியல் கல்லூரி சிவகாசி. நம்ம மாவட்டத்திலேயே அதிகமான பாடப்பிரிவுகள் கொண்ட அரசு கல்லூரினா அது இதுதான். இங்கே வந்து எல்லா பாடப்பிரிவுகளையும் 1-2 சீட் வந்து காலியாக இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். அது என்னென்னா பிஏ தமிழ் 2, பிஏ இங்கிலீஷ் 4, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் 19, பிகாம் 1, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 2, பிஎஸ்சி பாட்டனி 8, பிஎஸ்சி சுவாலஜி 2, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி 2, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் 6, பிபிஏ 4, பிஏ ஹிஸ்ட்ரி 12, பிஏ எக்கனாமிக்ஸ் 5, இதெல்லாம் வந்து இந்த கல்லூரிகளில் வேக்கண்ட் இருக்கு. இந்த கோர்சஸ்லாம் நம்ம மாவட்டத்தில் இருக்க அரசு கல்லூரிகளில் இன்னும் வேக்கண்ட்டில் இருக்கு. ஸோ இது வரைக்கும் 12th முடிச்சுட்டு கல்லூரி சேராத மாணவர்களும் இதுக்கு முன்னாடி 12th முடிச்சுட்டு கல்லூரி சேராமல் இருக்க மாணவர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கல்லூரிகளில் சேர்ந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்க மாணவர்கள் இந்த லிங்கை பயன்படுத்தி July 5 ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். அரசு கலையறிவியல் கல்லூரியில் படிக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னா, தனியார் கல்லூரியை காட்டிலும் அரசு கல்லூரியில் கட்டணம் வந்து குறைவு. அது மட்டும் இல்லாமல் இப்போது தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டம் மூலமாக மாணவ மாணவிகளுக்கு மாதம் மாதம் 1000 வரை உதவித்தொகையாக வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ விருப்பமிக்க மாணவர்கள் கல்லூரியில் சேர்ந்து உங்களோட கல்லூரி கனவை நினைவாக்கிக்கோங்க.